திண்டுக்கல் வரலாற்று பயணம். பெரும் வானமும் பெருங்காற்றும் பெருநிலமும் பெரும் மலையும் நம்மை கட்டுக்குள் வைத்திருக்கும். ஆனால் எந்த மனிதனும் எப்போதும் தான் யாருடைய கட்டுக்குள் இல்லை என உறுதியாக உணர்ந்தவனாக வாழ்ந்து மறைந்து போகிறான். தமிழ் நிலத்தை கட்டுக்குள் வைத்திருந்த பாண்டியர்கள், சோழர்கள், சேரர்கள் யாவரும் வாழ்ந்து மறைந்து வரலாறுகள் பல உண்டு. பெரும் காலத்திற்குள் வரலாறுகள் மிக நீண்டதாகவே இருக்கிறது. சூரியன் உதிப்பதும் மறைவதும் தினமும் எப்படியோ அப்படித்தான் தினமும் புது புது வரலாற்று ஆய்வுகள் நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். பாண்டிய மன்னர்கள் பற்றிய ஆய்வுகளும் ஆதாரங்களும் குறைவாக இருப்பதாகவே அறிஞர் பெருமக்கள் வேதனைப்பட்டு பேசுவது உண்டு. நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். நான் யார் என்பதையும் நாம் யார் என்பதையும் தேடி போகையில் பாண்டிய நாட்டில் பிறந்தவனாகிறேன். எம் மன்னர்களும் எம் பெருநிலமும் இப்போது எங்கே போனது? நான் வசிக்கும் மாவட்டமான திண்டுக்கல்லில் பாண்டிய மன்னர்களின் அடையாளங்களை தேடிய ஒரு பயணத்தின் தொடக்கமே இந்த திண்டுக்கல் வரலாற்று பயணம். திண்டுக்கல்லிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நலமன்னார் கோட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட தொட்டனம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன். பெரும் மரம் ஒன்று பெரும் கதைகளோடு காத்து கொண்டே இருக்கிறது. இந்த இடத்தின் வரலாறுகளையும் கதைகளையும் யாரிடமாவது பேசிவிட முடியாதா, யாரிடமாவது சொல்லிவிட முடியாதா என்ற ஏக்கத்தோடு அந்த மரம் நிற்பதை நம்மால் உணர முடியும். இந்த பெருங்கதையை இந்த பெரும் மரம் இங்கு வரக்கூடிய பறவைகளிடமும் இதனை பற்றி கவலைப்படாமல் கடந்து போகும் மனிதர்களிடமும் சொல்ல ஒவ்வொரு நொடியும் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறது அதன் அசைவிகளால். பாண்டியர்களின் வரலாறையும் நாயக்கர்களின் வரலாறுகளையும் அவர்களுக்கு கீழ் பணிபுரிந்த போர் வீரர்களின் வரலாறுகளையும் அவர்கள் காலத்தில் திருவிழா கோலம் கொண்ட சிவன் கோயில் பற்றிய சிறு வரலாறையும் அவ்வூரில் வசித்த மக்களின் பொதுவான வாழ்வியல் வரலாறையும் சுமந்து கொண்டிருக்கிறது இந்த வல்லகொண்டான் சமுத்திரம். பெயர் எப்படியோ அதுபோலத்தான் இந்த வல்லகொண்டான் சமுத்திரம். 280 ஏக்கர் பரப்பளவில் பெரும் சமுத்திரமாக ஒரு காலத்தில் நீர் நிரம்பி 10 கிராமங்களுக்கு நீர் ஆதாரமாக இருந்த
இந்த வல்லகுண்டன் சமுத்திரந்தான் ஒரு மிகப்பெரிய பாண்டியர்களின் வரலாறுகளையும் நாயக்கர்களின் வரலாறுகளையும் உள்வாங்கி கொண்டது. தற்போது நீர்களை உள்வாங்கி கொண்டது போல முன்னோர்கள் விட்டு சென்ற வாழ்வியல் பக்கங்களில் தொட்டனம்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய கரட்டுப்பட்டி என்ற பெரும்புள்ளி கிராமம் திண்டுக்கலின் ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆய்வுக்குரிய இடமாக நாம் கருதலாம். ஒவ்வொரு பயணமும் ஒவ்வொரு மனநிலையை தரும் என்பார்கள், மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பார்கள். ஆனால் இந்த கரட்டுப்பட்டியில் இந்த வாழ்வியல் ஒரு சாதாரண எளிய போர் வீரர்கள் பற்றிய வாழ்வியல் சார்ந்ததாக இருக்கிறது. மிகப்பெரிய ஆளுமைகள் கீழ் ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்த மக்கள் அவர்களுக்காக உருவாக்கப்பட்ட 280 ஏக்கர் சமுத்திரத்தை, பெரிய குளத்தை அவர்கள் பாதுகாக்கின்றனர். ஆனால் இன்று பராமரிப்புமின்றி முற்பதர்களோடு இருப்பதை நம்மால் உணர முடியும். நல்லமனூர் கோட்டை, தொட்டனம்பட்டி, கரட்டுப்பட்டி என்னும் பெரும்புள்ளி, இவையெல்லாம் வரலாற்றின் பக்கங்களில் இன்னமும் அறியப்படாத ஊர்களாக இருக்கிறது. இந்த திண்டுக்கல் வரலாற்று பயணத்தில் நாம் இந்த ஊர்களுக்கெல்லாம் பயணிக்கிறோம். திண்டுக்கல்லிலிருந்து எரியோடு சாலையில் தொட்டனம்பட்டி என்கிற கிராமத்தில் இறங்கி கரட்டுப்பட்டி போகக்கூடிய வழியாக பார்ப்போமானால் கிட்டத்தட்ட ஒரு பெரிய குளமாக, ஒரு பெரிய ஏரியாக இந்த வல்லகுண்டன் சமுத்திரம் நம் கண்களுக்கு தெரியும். இதன் அருகிலே ஒரு காளி கோயிலும் என்று சொல்லக்கூடிய நாச்சியம்மன் கோயிலும் உள்ளது. இந்த வல்லகுண்டன் சமுத்திரத்தின் நீர்மட்டம் கணக்கிடும் தும்புகள் பாண்டியர் காலத்தில் ஒன்றும் நாயக்கர் காலத்தில் ஒன்றும் இன்றும் நம் கண்களுக்கு நீர்மட்டம் நிரம்பும் போது கணக்கிடும் தூம்புகளாக இவை நின்று கொண்டிருக்கிறது. இந்த வல்லகுண்டான் சமுத்திரம் இடைக்கால பாண்டியர் காலத்தில் வெட்டப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. இதில் சப்தகன்னியர் சிலை அப்பொழுது வைக்கப்பட்டுள்ளது. பின் இரண்டாம் பாண்டிய பேரரசு காலத்தில் கிபி 950 முதல் கிபி 1320 குளத்தின் மேற்கு கரையில் ஒரு சிவாலயம் கட்டப்பட்டது. இச்சிவாலயம் சுற்றுச்சுவரில் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த நாக்கிற் காலம் முடிவுற்ற பின் இந்த சிவன் கோயில் இருக்கக்கூடிய லிங்கமும் நந்தியும் பாண்டிய பேரரசுக்கு பின் நாக்கிற் காலத்தில் சப்தகன்னியர் சிலை சிதைவுற்ற பின் நாக்கிர் மன்னர்கள் வேறு சிலை வைத்து சிதைவுற்ற சிலையை அதன் அருகில் இருக்கக்கூடிய ஆலமரத்தின் அடியில் வைத்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் பழமையான காளி கோயில்கள் தோரண வாயிலுடன் சிதைவுற்று இருக்கிறது. இந்த காளி கோயில் ஒரு நெருத்தியான வரலாற்றை உள்ளடக்கியது என்று நாம் அறியலாம். காளி கோவில் முகப்பில் இரு கல் தூண்களையும் மேலே ஒரு படுக்கை கல் தூணையும் வைத்து அதன் மேலே சுண்ணாம்பு செங்கற்களை வைத்து கட்டப்பட்டுள்ளது. சுட்ட செங்கல் சுண்ணாம்பு கலவை கொண்டு இந்த
நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுண்ணாம்பு கலவை என்பது கடுக்காயுடைய தோல் கசாயம், கருப்பட்டி காய்ச்சிய பாகு இவையெல்லாம் கொண்டு மணல் அரைக்கும் அந்த காலகட்டங்களில் வட்ட வடிவ குழிகளில் இட்டு வட்டக்கல்லை மாடுகள் இழுத்து வர மணலும் சுண்ணாம்பும் மேலும் தோள்களாக மாற இந்த கடுக்காய் தோல் கசாயம் கருப்பட்டி பாகு கலந்து அதனுடன் கோழி முட்டை சேர்த்து கத்தாழை சாறு கலந்து சுண்ணாம்பு குழையில் அரைக்க சுண்ணாம்பு காரை மிகுந்த பழம் கொண்டு 1000 ஆண்டுகள் ஆனாலும் பழமிக்கதாக மாறும் கலவையாகும். பலகை கல்லின் மேலே காரை பூச்சும் சுட்ட செங்கலை வைத்து கட்டியுள்ளார்கள். இந்த கலவை பூச்சு கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் சிதையாமல் இருக்கிறது. இதை முற்றிலுமாக நாம் பராமரிக்காமல் விட்டதால் இந்த செங்கற்கள் கரையும் தன்மையும் உடையது. தோரண வாயில் மேலே அப்படியே இன்னமும் தனது வரலாறை சொல்லிக்கொண்டே இருக்கிறது இந்த காளி கோவில் சுற்று. மேலும் இந்த திண்டுக்கல் வரலாற்று பயணத்தில் இக்குளக்கரைக்கு வருகிற வழியில் கோட்டோரத்தின் ஒரு இடத்தில் ஒரு சிறிய தோட்டத்தில் ஒரு கல் இருக்கிறது. கல்வெட்டு இருக்கிறது. கோவில் சிவன் கோயிலுக்கான திருவிழா நடக்கும் பொழுது அங்கு நாடக பணியில் ஈடுபட்ட ஒரு மகளிர் பெண்டிற்கு வழங்கப்பட்ட தானத்தை குறித்து இந்த கல்வி சொல்கிறது. இந்த வரலாற்று பயணத்தில் மேலும் பயணிப்போம் தொடர்ந்து. பற்றி கேட்டறிவோம்.